ஆஹா, என்ன ராஜேஷ், மச்சான் போன்ல எவ்வளவு அறிவுரை சொல்ற, அதே மாதிரி அண்ணியோட சாப்பாட்டு விஷயத்திலயும் சொல்லு. பாவம் கத்திரிக்காய் அழுவுது. அடா மானே, கத்திரிக்காயை விடு, இந்த ஐபிஓ என் மூளைய கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிடுச்சு. ஏன், ஐபிஓக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, பணம் டெபிட்டே ஆகலப்பா, அக்கௌண்ட்லேயே பிளாக் ஆயிடுச்சு. ஐபிஓ அப்ளிகேஷன் அக்செப்டே ஆகலைன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், ஒரு விஷயம் சொல்லு, நீ ஆன்லைனில் டாக்ஸி புக் பண்ணும்போது எவ்வளோ ஃபேர் காட்டுதோ அதை டிரைவருக்கு முதல்லையே கொடுப்பியா, இல்லை ரைடு முடிஞ்சப்பறம் கொடுப்பியா? ஆடா போப்பா மானே, என்னப்பா சொல்கிற, அஃப்கோர்ஸ் ரைட் முடிஞ்சப்பறம் தான் காசு கொடுப்பேன். எக்ஸாக்ட்லி, அதே மாதிரி தான் ஆஸ்பா, அதாவது அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட், அதுவும் இதை தான் செய்யும். அப்படின்னா ஐபிஓவில் ஷேர்ஸ் அலாட் ஆனதுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல பணம் டிடெக்ட் செய்ய அனுமதிக்கும். அப்புறம் ஒருவேளை ஜீரோ இல்லை கம்மி அலாட்மெண்ட் கிடைச்சா, அப்போ உடனே முழு அல்லது பார்ஷியல் அமௌண்ட்டை அன்பிளாக் பண்ணிடும். இப்போ ரீஃபண்ட் தொந்தரவே இல்லை. ரீஃபண்ட் தொந்தரவே இல்லையா? ஷேர்ஸ் கிடைச்சா பணத்தை கட்டு, இல்லைன்னா உன் காசும் உன் அக்கௌண்ட்லேயே அன்பிளாக் ஆகிடும். செபி ஆஸ்பாவை இன்வெஸ்டர் நன்மைக்காக உருவாக்கி இருக்கு. அருமை மானே. சரி, கத்திரிக்காய் சாம்பார் எடு. மிஸ்டர் மானே, பெரிய ஞானியே, ஆஸ்பாவோட நன்மை தெரியுமே.